தெற்கு அந்தமானில் இன்று உருவாகுகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இயல்பை விட 56 விழுக்காடு அதிகமாக பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆய்வு. பயிர் சேதங்கள் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிகிறார். பாலியல் தொல்லையால் கோவையில் 12 வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் ஆசிரியர் கைது. மாணவி எழுதி வைத்துள்ள கடிதத்தால் மேலும் 2 பேர் சிக்க வாய்ப்பு. மதுரையில் துப்பாக்கியால் சுட்டு ரவுடியை பிடித்தது போலீஸ். பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதால் போலீஸ் அதிரடி நடவடிக்கை. ரயில் சேவைகள் கொரோனாவிற்கு முந்தைய நிலையில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. நேர அட்டவணைப்படி ரயில் எண் பெயர் ஆகியவற்றுடன் இயக்க மண்டல ரயில்வேக்கு சுற்றறிக்கை. தமிழ்நாடு முழுவதும் இன்று 5000 இடங்களில் மருத்துவ முகாம்கள். சென்னையில் 750 இடங்களில் மழைக்கால மருத்துவ முகாம்கள் நடத்த ஏற்பாடு.